அண்மை செய்தி. கொரோனா தொற்று பொது முடக்க கட்டுப்பாடுகளிலிருந்து மேலும் கூடுதலாக தளர்வுகளை அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதில் சிலவற்றை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 8 வகுப்பு வரையுள்ள வகுப்புகள் சுழற்சி முறையில் நடத்த அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. திரையரங்குகளில் ஏற்கனவே 50% இருக்கைகள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 100% பார்வையாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்ட அரங்குகள், அனைத்து வகையான கலாச்சார நிகழ்வுகள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி நடத்த வேண்டும் என்றும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. உணவகங்கள் மற்றும் அனைத்து விதமான கடைகளுக்கும் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பொருட்களை வாங்குவதற்காக கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் விதமாக அனைத்து வகையான கடைகள், உணவகங்கள் மற்றும் அடுமனைகள் ஆகியவற்றுக்கு 11 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்த நேர கட்டுப்பாடுகள் இன்று முதல் தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் 11 மணிக்குள்ளாக கடைகள் மூடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. தற்போது அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல திரையரங்குகளில் 50% இருக்கைகள் மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நவம்பர் 1 தேதி முதல் திரையரங்குகளில் 100% அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல கூட்ட அரங்குகளில் அனைத்து வகையான கலாச்சார நிகழ்வுகளையும் நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்திற்குள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் கேரளா தவிர சாதாரண மற்றும் குளிர்சாதன பொது பேருந்து போக்குவரத்து 100% இருக்கைகளில் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 50% பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 100% இருக்கைகளை நிரப்பி பயணிகள் பயணிக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை, கொரோனா தொற்று வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள மது கூடங்களுடன் அனைத்து வகையான தனித்து இயங்கும் மது கூடங்களும் செயல்பட அனுமதிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடுகளில் என்னென்னவெல்லாம் தளர்த்தப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். நிச்சயமாக திரையரங்குகள் 100% பார்வையாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 8 வகுப்பு வரையில் உள்ள வகுப்புகள் சுழற்சி முறையில் நடத்த அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூட்ட அரங்குகளில் அனைத்து வகையான கலாச்சார நிகழ்வுகள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி நடத்த அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள மது கூடங்களுடன் அனைத்து வகை தனித்து இயங்கும் மது கூடங்களும் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்திற்குள்ளும் மாவட்டத்திற்கு வெளியேயும் மாநிலத்திற்கு வெளியேயும் சாதாரண மற்றும் குளிர்சாதன பேருந்து போக்குவரத்து 100% இருக்கைகளில் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. கேரளாவை தவிர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம IAS IPS பயிற்சி பெறக்கூடிய அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலையம், அதே போல பவானி சாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையம் போன்ற அரசு பயிற்சி நிலையங்கள் 100% பயிற்சியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவையான எண்ணிக்கையிலான பணியாளர்கள், கலைஞர்களுடன் அனைத்து வகையான படப்பிடிப்புகளும் கொரோனா வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி நடத்த அனுமதிக்கப்படுகிறது. பங்கு பெறும் அனைவரும் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே திருவிழாக்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கு நடைமுறையில் உள்ள தடை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முக்கியமான விஷயமாக அதை சொல்லியிருக்காங்க. முதல் மற்றும் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 18 வயதுக்கு மேற்பட்டவர் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இப்ப நோய் தொற்று கட்டுப்பாடுகள் அப்படின்னு சில பகுதிகளில் இருக்கும் இல்லையா? ஏற்கனவே அந்த பகுதியில நோய் தொற்று இருக்கும் பட்சத்துல அந்த பகுதி தடை செய்யப்பட்டிருக்கும். அதற்கான அறிவுறுத்தல்கள் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கின்றனவா ரமேஷ்? நிச்சயமாக ஏற்கனவே வேதவள்ளி ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த பொதுவான கட்டுப்பாடுகள், இந்த கடைகளுடைய நுழைவாயிலில் அந்த சானிடைசர் பயன்படுத்த வேண்டும், கடைக்கு பணிபுரியும் வாடிக்கையாளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிவது சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு ஏற்கனவே நோய் தொற்று கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை தொடர்ச்சியாக அரசு அனைத்து செய்தி குறிப்புகளிலும் சொல்லிட்டு வராங்க. அதே அடிப்படையில இந்த முறையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் அத்தியாவசிய சேவை தேவைகளுக்காகவும் மட்டுமே பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் எதிர்வரும் பண்டிகை நாட்களில் கூட்டம் கூடுவதை தவிர்க்குமாறும், பொது இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகம், சென்னை மாநகராட்சி, மருத்துவத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் நடத்தப்படும் தடுப்பூசி முகாம்களுக்கு சென்று
பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய நவம்பர் 4ஆம் தேதி தீப ஒளி திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது. அதற்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து பாத்தீங்க என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் வருகின்றது. ஆனால் இந்த லாக்டவுன் பிரசீஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 15 வரை தான் பொருந்தும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நவம்பர் 15 வரை ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இப்போ ஏற்கனவே 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நர்சரி மற்றும் மழலையர் பள்ளிகள் திறக்கப்படாது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதனால் பள்ளிகளுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறான வகையில பள்ளிகள் செயல்படும், விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், விடுதியில தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி எல்லாம் பங்கேற்கணும், ஒரு விடுதியில எத்தனை மாணவர் இருக்கணும், ஒரு ரூம்ல எத்தனை மாணவர் இருக்கணும் அப்படின்றதுக்கான எஸ்ஓபி இன்னைக்கு காலையிலேயே வந்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டாங்க. நீங்கள் கேட்டது போல மழலையர் பள்ளிகளுக்கு வந்து இப்போதைக்கு கிடையாது. இந்த 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை எப்படி பசங்க வராங்க, எப்படி அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்கு, அவர்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் 15 நாள்ல. அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட 15 நவம்பர் 15க்கு பிறகுதான் அடுத்த கட்ட அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல கட்ட தளர்வுகளை தமிழக அரசு தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறது. தற்போது கூடுதல் தளர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. பண்டிகை காலமும் வர இருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது ரமேஷ்? நிச்சயமாக தடுப்பூசி முகாமுக்கு சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. பொது இடங்கள்ல கட்டாயம் முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த தடுப்பூசி முகாம்களுக்கு சென்று தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வழிபாட்டு தலங்கள், திருவிழாக்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கான நடைமுறையில் உள்ள தடை தொடரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருவிழாக்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கு கடைகளுக்கான நேர கட்டுப்பாடு நீக்கம் நவம்பர் 1 முதல் திரையரங்குகளில் 100